वनकम, मैं हैदर अली सैयद आसिरगम से यूनाइटेड अंडर तमिल सेवा। பூமியின் கதை தமிழ் மொழியில் சுழல்கிறது. கல் தோண்டி மண் போன்றா ஒரு கல்வெட்டு, கால் தோன்றி மண் தொண்டர காலத்தே முன் தோண்டி மூத குடி தமிழ் குடி என்று கூறுகிறது. மணல் மண் அல்லது பூமி உருவாவதற்கு முன்பே தமிழ் மொழி இருந்தது என்பது இதன் பொருள். அதாவது சொர்க்க மொழி தமிழ். குரான் ஒரு நினைவூட்டல் என்பதால் இது பொதுவான வம்சாவளியை உறுதிப்படுத்துகிறது. குரான் வசனங்கள் பல தமிழ் மரபுகளை நினைவூட்டுகின்றன. அதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். கடவுளுக்கும் தேவதைகளுக்கும் இடையிலான உரையாடல். கடவுளுக்கும் பேய் லூசிபருக்கும் இடையிலான உரையாடல். கடவுளுக்கும் ஆதாமுக்கும் இடையிலான உரையாடல். இந்த உரையாடல்கள் அனைத்தும் தமிழ் மொழியில் உள்ளன. அதனால்தான் தமிழ் மரபு சொர்க்க மொழி தமிழ் என்கிறது. குரான் அத்தியாயம் 2:31 ஆதாம் வாய்மொழியை கற்றுக் கொடுத்தான் என்று கூறுகிறது. குரான் அத்தியாயம் 96:1-5 ஆதாமின் மகனுக்கு கற்பித்த எழுத்து வடிவம் கூறுகிறது. முதலில் சித்த சிவன் தமிழ் மொழியை எழுத்து வடிவில் கற்பித்தார். அவருக்கு அனைத்து பாடங்கள் பற்றிய தகவல்களையும் அளித்தார் என்று தமிழ் மரபு கூறுகிறது. தமிழ் மரபுப்படி முதலில் சிவன் சேத் என்கிற சிவா. சிவன் என்றால் பூமியில் கடவுளின் பிரதிநிதி என்று அர்த்தம். அரபு மொழியில் கலீஃபா என்று பொருள். எனவே தமிழ் மரபுப்படி முதலில் கலீஃபா சிவன் பாண்டியன். குரான் அத்தியாயம் 2:30 சிவன் பாண்டியன் கலீஃபாவை நினைவூட்டுகிறது. தமிழ் மொழியில் ஆட்டம் என்றால் ஆ என்பது கடவுளை குறிக்கிறது, தம் என்பது சுவாசத்தை குறிக்கிறது. தமிழ் மொழியில் ஆதம் என்றால் கடவுள் கொடுத்த மூச்சு என்று பொருள். நான் குரான் அத்தியாயம் 15:29 படித்தேன். மேலும் நான் அவரை விகிதாச்சாரத்தில் வைத்து என் ஆத்மாவை அவருக்குள் ஊதினாள். பிறகு சஜ்தாவில் அவருக்கு சாஷ்டாங்கமாக விழுங்கள். குரான் அத்தியாயம் 15:29 ஒருவர் இரண்டு தமிழ் வார்த்தைகளை காணலாம். ஒரு ஆதம், அதாவது தமிழில் கடவுள் கொடுத்த மூச்சு. அந்த வசனத்தில் உள்ள மற்றொரு தமிழ் வார்த்தை வணக்கம். தமிழில் வணக்கம் என்றால் ஒருவரது உடலில் இருக்கும் ஆன்மாவை வணங்குகிறேன். பேய்களுக்கும் தேவதைகளுக்கும் தெளிவாக சொல்லப்பட்ட வசனத்தை நினைவில் கொள்ளுங்கள். ஆதாமின் உடலில் இருக்கும் ஆன்மாவை வணங்க வேண்டும். பேய் இனத்தைச் சேர்ந்த லூசிபர் பொருள் அம்சத்தை பார்த்தார். கருப்பு சேற்றில் இருந்து கடவுள் படைத்த ஒரு மனிதனை வணங்க மறுத்த லூசிபர். நான் குரான் 15:33 படித்தேன். அவர் லூசிபர் கூறினார், நீங்கள் களிமண்ணால் படைத்த மனிதனுக்கு நான் ஒருபோதும் சிரம் பணிய மாட்டேன். மாற்றப்பட்ட கருப்பு மண். மாற்றப்பட்ட கருப்பு மண் தமிழ் பாரம்பரியம் முதல் மனித கருப்பு என்று கூறுகிறது. குரான் அத்தியாயம் 15:26 முதல் மனித கருப்பு என்று தமிழ் பாரம்பரியத்தை உறுதிப்படுத்துகிறது. குரான் அத்தியாயம் 15:26 படித்தேன். மேலும் நாம் நிச்சயமாக மனிதனை மாற்றப்பட்ட கருப்பு சேற்றில் இருந்து களிமண்ணால் படைத்தோம். கடவுள் பேனா மூலம் சிவாவுக்கு எல்லா பாடங்களிலும் தகவல்களை கொடுத்தது போல பின்னர் ஆதாமின் 3வது மகன் சேத் என்ற சிவா ஆதாமின் மற்ற குழந்தைகளுக்கு ஒவ்வொரு பாடத்தையும் கற்றுக் கொடுத்தார். இவ்வாறு ஆதாமின் முதல் காலனி அவரது குழந்தைகள் பணித்துறையால் பிரிக்கப்பட்டனர். குரான் அத்தியாயம் 49:13 ஷபூவா கபிலா என்றால் பணிகள் மற்றும் பழங்குடியினர் அல்லது கோத்திரம் பற்றிய துறையை நினைவூட்டுகிறது. ஆதம் காலனியின் கலீஃபா சிவன் என்ற பாண்டியனின் 3வது மகன் ஆதாம் சேத். சேத் என்றால் எபிரேய மொழியில் நியமிக்கப்பட்டவர் என்று பொருள். பாண்டியன் குமரி கண்டத்தில் முதல் சங்கத்தை நிறுவினான். குரான் அத்தியாயம் 6:1 முதல் பாண்டியன் சங்கம் குமரி கண்டத்தின் பின்புற நீரில் பாண்டியன் நிறுவிய மேம்பட்ட தொழில்நுட்பத்துடன் கூடிய ஒரு மேம்பட்ட நாகரிகம் என்பதை உறுதிப்படுத்துகிறது. குரான் அத்தியாயம் 6:6 மேலும் கூறுகிறது, பிரளயத்திற்கு முந்தைய நாகரிகங்கள் பிரளயத்திற்கு பிறகு வந்த புதிய தலைமுறையை விட நாகரிகத்திலும் தொழில்நுட்பத்திலும் மிகவும் முன்னேறியதாக கூறுகிறது.
குரான் அத்தியாயம் 5வது வசனம் 27 ஆதாமின் முதல் இரண்டு மகன்களான காயின் மற்றும் ஆபேல் பற்றி நினைவூட்டுகிறது. குரான் அத்தியாயம் 1-6-7 வரையிலான வசனங்கள் இரண்டு சமுதாயத்தை பற்றி பேசுகிறது. கருப்பின ஆதாமிலிருந்து தமிழ் மொழி பேசும் முதல் சமூகம். அதன் நிர்வாகி ஆசிர்வதிக்கப்பட்ட சிவா என்ற சேத் பாண்டியன். இரண்டாவது சமுதாயம் காயினின் இரத்த வம்சத்திலிருந்து சபிக்கப்பட்ட ஒன்று. கெயின் முதல் ஆண்டிகிரி. ஆசீவகம் முதல் சித்தம். ஆதாமை படைப்பதற்கு முன் கடவுள் முன்னறிவித்த முதல் சித்தருக்கு நேர்வழி அருள் பெற்ற சிவன். குரான் அவர்களின் முத்தாதையரின் கர்மாவை எதிர்கொள்ளும் கெயினின் இரத்த கோடு பற்றி நினைவூட்டுகிறது. வார்னர் இல்லாத நாகரீகமான கெயினின் இரத்த கோடு. அவர்கள் வேட்டையாடுபவர்கள். கஞ்சா சமூகம். குரான் அத்தியாயம் 1-7 வரை படித்தேன். நேரான பாதையில் எங்களை வழிநடத்துங்கள். நீ அருள் புரிந்தவர்களின் பாதை. உங்கள் கோபத்தை தூண்டியவர்களிடமிருந்து அல்ல, அல்லது வழிதவறியவர்களின். குறிப்பு: வழிதவறியவர்கள் ஆபிரகாமின் குருதியில் வந்தவர்கள். பாண்டியன் காலனிகள் பெரிய கலியுகத்தில் இருந்ததால் ஆபிரகாம் சத்தியத்தின் கொடியை உயர்த்த கடவுளால் சோதிக்கப்பட்டு நியமிக்கப்பட்டார். குரான் அத்தியாயம் 2:124 ஐ பார்க்கவும். நான் மேற்கோள் காட்டுகிறேன், மேலும் இப்ராஹிம் அவருடைய இறைவனால் கட்டளைகளை கொண்டு சோதிக்கப்பட்ட போது அவர் அவற்றை நிறைவேற்றினார். நிச்சயமாக நான் உன்னை மக்களுக்கு தலைவராக்குவேன் என்று அல்லாஹ் கூறினான். ஆபிரகாம் மற்றும் என் சந்ததியா, என் உடன்படிக்கை அநியாயக்காரர்களை உள்ளடக்காதது என்று அல்லாஹ் கூறினான். குரான் அத்தியாயம் 3:33 வரலாற்றில் செல்வதற்கான வழிகாட்டுதலை வழங்குகிறது. ஆதாம், நோவா மற்றும் ஆபிரகாமின் குடும்பம் மற்றும் இம்ரானின் குடும்பத்தில் நடந்த முக்கிய நிகழ்வு குரான் நினைவூட்டுகிறது. தமிழ் மொழி பேசும் கருப்பு ஆதாமின் வாழ்நாளில் நடந்த சில விஷயங்களை இங்கு குறிப்பிட்டுள்ளேன். குரான் அத்தியாயம் 3:34. சிவா என்கிற சேத்தின் இரத்த கோடு மற்றும் ஆபிரகாம் மற்றும் இம்ரானின் குடும்பத்தினர் மத்தியில் அவர்களில் சிலர் சிவன் தி பாண்டியனின் வழித்தோன்றல்களை பற்றி பேசுகிறது. நோவா வரலாற்றை குரான் நினைவூட்டுகிறது. பாண்டியர்களின் வரலாற்றையும் கெயினின் வரலாற்றையும் நீக்கிய பைபிளை போலல்லாமல் குரான் 11:48 பாண்டியனையும் மகாபாரத போருக்கு பிறகு ஸ்ரீ கிருஷ்ணர் தீர்க்க தரிசனம் கூறிய பெரிய கலியுகத்தில் அவர்களின் கட்டத்தையும் நினைவூட்டுகிறது. குரான் 11:48 மேற்கோள் காட்டுகிறேன். நோவாவே, எங்களிடமிருந்து பாதுகாப்புடன் இறங்குவாயாக. உனக்காகவும் உன்னுடன் இருப்பவர்களிடமிருந்து சந்ததியில் வரும் நாடுகளின் மீதும் ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக. ஆனால் மற்ற தேசங்கள் பாண்டியனை குறிக்கும். நாங்கள் இன்பம் கொடுப்போம். பின்னர் நம்மிடமிருந்து அவர்களுக்கு வலிமிகுந்த தண்டனை, மிகப்பெரிய கலியுகத்தை குறிக்கும் தொடும். இது குரானிலிருந்து பாண்டியர்களின் சுருக்கமான வரலாறு. திருக்குரான் ஆசீவகம் என்று அழைக்கப்படும் நேரான பாதையை நினைவுபடுத்துகிறது. முதல் சித்த சிவன் அல்லது சேத் தி சிவன் கலீஃபா பாண்டியனுக்கு கடவுள் கொடுத்தார். தமிழ் பாரம்பரியத்தில் பாண்டியன் காலனிகள் 2 வயது 1 சத்தியுகம் நல்ல நிர்வாகத்தின் வயது. 2வது கலியுகம் அதாவது மோசமான நிர்வாகத்தின் வயது. பெரிய கலியுகம் என்பது நீண்ட காலத்திற்கு மோசமான நிர்வாகத்தின் வயது. பைபிள் டேனியல் அத்தியாயம் 7. மனித புத்திரன் வரும் வரை ஸ்ரீ கிருஷ்ணர் முன்னறிவித்த பெரிய கலியுகத்தை நீட்டிக்கும் 4 மிருகத்தனமான ஆட்சியை பற்றி பேசுகிறது. டேனியல் 7வது அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மனுஷ்ய புத்திரன் என்பது கடைசி பாண்டியனை குறிக்கிறது. அவர் 4வது மற்றும் இறுதி மிருகத்தனமான ஆட்சியின் போது நஜாத்திலிருந்து பிசாசு வந்து பெரிய கலியுகத்திற்கு முடிவு கட்டுவார். பெரிய கலியுகத்தை முடித்தவர் என்று பொருள்படும் கல்கி என்ற பட்டம் அவருக்கு வழங்கப்படும். ஒரு காலத்தில் முழு மனித இனத்தாலும் பேசப்பட்ட தமிழ் மொழி இப்போது அந்த மொழி பூர்வீகமாக தாழ்ந்து விட்டது. அதுதான் தமிழ்நாடு. நாகரீகத்தின் தொட்டில் தமிழ்நாடு, இலங்கை, குமரிக்கண்டம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தமிழ் மொழியின் எதிரிகள் கடவுளுக்கு எதிரிகள். மையத்தால் முன்மொழியப்பட்ட 3 மொழி சூத்திரத்தை வேண்டாம் என்று சொல்லுங்கள். வணக்கம். தேங்க்யூ.